அதுக்கு அடுத்து வந்து நீங்க என்ன பண்றீங்க, கேஷ் வேணுமா இல்ல வந்து பேலன்ஸ் பாக்குறீங்களா அப்படின்னு வந்து கேக்குது. நாங்க வந்து கேஷ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொடுக்கறோம். அதுக்கடுத்து எவ்வளவு வந்து உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னு வந்து அந்த ஏடிஎம் மிஷின் கேக்குது. 5000 ரூபாய் தேவை அப்படின்னு நாங்க போட்டதுக்கு அப்புறம், சாரி சார் இந்த ஏடிஎம் மிஷின்ல வந்து பணமே இல்ல அப்படின்னு வந்து அந்த மிஷின் சொல்லுது. அப்ப மட்டும் நாங்க அமைதியா இருக்கோம்ல, அப்ப இப்ப நீங்க வந்து அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பதில் சொல்லிடுறாரு. எப்பா நம்மளை விட இவன் பெரிய அறிவாளியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் ஆபீசர் வந்து தெரிச்சு ஓடிடுறாரு. சோ இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, தனக்குதான் அறிவு இருக்கு மத்தவனுக்கு அறிவு இல்ல அப்படிங்கறத என்னைக்கும் நினைக்க கூடாது. இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும் அப்படிங்கறத நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான கதை தான் இந்த கதை. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.